ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் மூணு சீரியலுக்கான அப்கமிங் ட்ராக் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் சீரியல். தமிழ் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஏதோ வந்து ஏதோ வேறு ஏதோ பிக்னிக்கோ இல்லை அவுட்டிங்கோ எங்கேயோ போன மாதிரி இருக்குது அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஸோ மேபி தமிழும் சேதுவும் வந்து இங்கேயோ ஹனிமூன் மாதிரி போயிருக்காங்களா மேரேஜ் முடிஞ்சு, இல்லை சீரியல் இல்லாமல் வெளி சைடு அவங்க ஏதோ தனியாக போன மாதிரி அவுட்டிங்கானு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் ஒரு ட்விஸ்ட்டுமே காத்துட்ருக்கு. இந்த இடத்துல நம்ம சேதுபதி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தமிழோட பேராக இருக்காது, ஏன்னா வந்து அதுக்குள்ளாட்டியும் வந்து அகைன் மேரேஜ் ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க. இந்த உண்மை வந்து கல்யாணத்துக்கு அப்போ தான் தெரிய வரும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் கிடையாது. ஸோ அவங்க அத்தை பொண்ணு தாமரை தான் காரணம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாமரை கால் பண்ணுவாங்க இல்லையா, பிரவீன் தேவசகையமோட இன்டர்வியூ இருந்திருக்கும். ஸோ அவர் மாற்றுறதுக்கும் பாசிபிள் இருக்குது, என்னோட கேஸ் தான். ஸோ இப்போ நான் பார்ப்போம் அப்கமிங் இந்த ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக்கும் காத்துட்ருக்கு. அடுத்ததாக கிழக்கு வாசல் சீரியல்லையுமே ஒரு நியூ என்ட்ரி இருக்குது. ஸோ இவங்க யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து என் பண்ணும்போது நாளை ப்ரிவியூவில் காமிச்சிருப்பாங்க. இவங்க ஆக்டர்ஸ் பிரகஷிதா. இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க சின்ன பிள்ளைந்து, சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சந்திரமுகி சீரியலில் கூட குட்டி பாப்பாவை நடிச்சிருப்பாங்க இல்லையா, பொம்மி அப்படின்னு ஒரு கேரக்டரில். ஸோ அவங்க தான் நம்ம சீரியலுமே நிறைய பண்ணியிருக்காங்க. ராஜராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து வேலன் அப்படிங்கிற சீரியலுமே அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரியாக வராங்க. ஸோ இவங்களோட குழந்தையை காப்பாற்ற சொல்லி தான் அவங்க அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு ட்ராக் தான் கொண்டு வராங்க அப்கமிங் இந்த ட்ராக் காத்துட்ருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரேணு பார்த்தீங்கன்னா வீட்டை வெளியில் போயிடறாங்க. சண்முகம் முழு மனசோட தான் நம்ம அணுவை ஏற்றிக்கிட்டா மட்டும் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சண்முகம் இதை பண்ணுவார். ஸோ அட் லாஸ்ட் மேரேஜ் மொமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா ரேணு சண்முகம் சேர்கிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலாக தங்கமகள் சீரியல். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம தாரணிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அஞ்சலி போயிருக்காங்க. இப்போது நம்ம தாரணி பற்றின விஷயம் வந்து மீனாட்சிக்கும் தெரிஞ்சிருச்சு, முத்துப்பாண்டிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் முத்துப்பாண்டியும் அஞ்சலியும் சேர்ந்து தான் போயிட்டு நம்ம தாரணியோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆக போகுது முத்துப்பாண்டி அஞ்சலிக்கு. இது எல்லாமே என்னோட கெஸ்ஸிங் தான். ஸோ அப்கமிங் ஒரு சூப்பர் பட ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்ராக் காத்துட்ருக்கு. ஸோ நான் உண்மையிலே வந்து அஞ்சலிக்கும் முத்துப்பாண்டிக்கும் மேரேஜ் நடந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த ட்ராக்ல தான் நடக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களோட கெஸ்ட் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்கிற முடிச்சால ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.